ஹாப்பி பர்த்டே தலா. தலைக்கு பிறந்தநாள் கடவுளுக்கு பிறந்தநாள். என்றைக்கு என்றைக்கு 100 ஆண்டு என்றைக்கு தலை நல்லா இருக்கணும். இந்த பிறந்தநாள் என்றைக்கு வந்தாலும் அவருக்கு ஒரே பிறந்தநாள் தான். இந்த படம் வெற்றியாக அடிச்சு இந்த அடுத்த படம் வந்து இன்னும் இதுக்கு மேலே வெற்றியாக இருக்கும். இதுக்கு மேலே பார்ப்பீங்க. இதுக்கு மேலே எப்பயுமே நான் கூட இருப்போம். அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி எனக்கு அவர் தான் கடவுள். ஒரே ரத்தம் ஒரே தலை என்றைக்குமே. தலையோட 51வது பிறந்தநாள். தலை பேரை கேட்டாவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தலையோட தீவிர ரசிகர் நாங்கள். அவர் இப்போன்னு இல்லை, எப்போதுமே எங்களோட ரசிகராக தான் இருப்பார்ல. எங்கள் தலை வந்து அவரோட கேரக்டருக்காண்டி தான், அவர் ரொம்பவே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயமே அவர் அதுக்காண்டி தான். அவரோட ஒவ்வொரு கேரக்டரும் அவர் ஒவ்வொன்றும் நாங்கள் எங்களுக்கு சொல்கிற விஷயத்தெல்லாம் நாங்கள் வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணுவோம். தலை எப்போதுமே நல்லா இருக்கணும், அவங்க ஃபேமிலி எல்லாருமே நல்லா இருக்கணும். அவருடைய பிறந்தநாள் வந்து விஷேஷம் நாங்கள் நேராக சொல்ல முடியாதனாலும் இது முடியும் நாங்கள் சொல்கிறோம். யூடியூப் சேனல் முடிய சொல்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தலை இன்றைக்கி இல்லை, எப்போதுமே சந்தோஷமாக அடுத்த படத்துக்கு ரொம்ப வெயிட்டிங்காக வேறு இருக்கும். கண்டிப்பாக அடுத்த படம் வந்தோடனே இன்னும் இதோட பிரம்மாண்டமாக கண்டிப்பாக கொண்டாடுவோம். தலை வந்து எங்களுக்கு வந்து ஒவ்வொரு விஷயம் சொல்கிறத வந்து நாங்கள் நிறையா வந்து அதை எடுத்துக்கிட்டு இன்னும் நிறையா அவரோட ரோல் மாடலாக தான் நான் எப்போதுமே வச்சுருக்கேன். தலை எப்போதுமே இன்னும் நிறைய நாள் வாழணும், எங்களுக்கு நிறையா படங்களை கொடுக்கணும், எப்போதுமே சந்தோஷமாக இருக்கும். உழைப்பாளி தினத்தில் பிறந்தாலும் எங்கள் தலை உழைப்பாளினா என்ன அப்படின்னு உயர்த்தி வளர்ந்தவர் அவர். அதனால் உழைப்பாளர் தினத்தில் போனது எங்கள் தலை உழைப்பாளி எல்லாத்துக்கும் ஒரு தகுந்த ஒரு பரிசாக அவர் தந்திருக்காப்புல. அவருக்கு வந்து இனிய பிறந்த நல்வாழ்த்துக்கள். தன்னடக்கம், தன்னம்பிக்கை, தலகணம் இல்லாத ஒரு மனிதர், நல்ல ஒரு மனுஷன். எங்கள் தலை இன்று போல் என்றைக்கும் சீரோன சிறப்பும் மிகவும் மகிழ்ச்சியோடு இருக்கணும். எங்கள் தலைக்கு மேலும் மேலும் படங்களை சிறப்பித்து தரணும். எங்கள் தலை இன்று போல் எப்போவுமே ஆண்ட புண்ணியத்தில் என்றுமே நல்லா இருக்கணும். தலை ஹாப்பி பர்த்டே. தலை நாங்கள் சொல்ல விரும்புகிறோம், ஹாப்பி பர்த்டே தலை. தலை வந்து தலை தமிழ்நாட்டுக்கு கிடச்ச ஒரு பொக்கிசம் வந்து அவர் எங்களுக்கு. அவர் வந்து ரொம்ப மனிதாபிமானம் உள்ளவர், நல்லா இரக்கம் குணம் உள்ளவர், ரொம்ப மக்களுக்கு எல்லாத்துக்கும் எல்லாம் செஞ்சுருக்காரு. வெளியாலாம் அவ்வளோ தெரியாது. இன்னும் அவர் 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கணும், அவங்க குடும்பம் எல்லாமே நல்லபடியாக இருக்கணும், எல்லாம் ஆண்ட வேண்டிக்கிறோம். திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தலை கொட்டாது, யாரும் அடிச்சிக்க முடியாது. ஆனால் வந்து எதிர் ரிஸ்க் எடுக்காமல் நீங்கள் எப்பயும் போல் எப்பயும் போல் நார்மலாக பண்ணுங்கள், அது போதும். ஏன்னா உங்கள் குடும்பம் எனக்கு ஒரு எல்லா குடும்பத்தையும் நீங்கள் பார்க்குறீங்க, அதேமாதிரி உங்கள் குடும்பம் நீங்கள் பார்க்கணும். ஆனால் என்றைக்குமே நல்லா இருக்கணும். நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்காமல் கோச்சிக்காமல் கால் வேணால் விழுகிறேன். ரிஸ்க் எடுக்க நீட்டாக நீங்கள் நடந்து வந்தாலும் இப்போ திருப்பிஞ்சிட்டேன் உங்கள்கிட்ட 100 ஆண்டுன்னு சொல்கிறேன். உங்களை பார்த்து நாங்கள் தான் பயப்படுறோம், வேறு ஒன்றும் இல்லை. இன்னுமே எப்பயுமே நீங்கள் வெற்றி தான், எப்பயும் வெற்றி ஆகிட்டீங்க, இன்னும் வெற்றி தேவையில்லை. நீங்கள் எப்பயும் போல் நார்மலாக இருந்தால் போகிறோம். அதேமாதிரி அடுத்த படம் நல்லா வெற்றி வேண்டிக்கிறேன், கடவுளை வேண்டிக்கிறேன். எப்பயுமே 100 ஆண்டு வாழ்க. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தலைன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் அஜித் குமார் சாருக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். எல்லாரும் சொல்கிற விஷயந்தான், தன்னம்பிக்கை நல்ல மனசு. இப்போ எப்படி சொல்லிங்கன்னா, ஒரு ஃபேன்ஸ் கிளப்பே இல்லாமல் அவருக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்கன்னா அது காரணம் அதுதான், அவரோட நல்ல மனசு, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி. அவருக்கு எந்த ஒரு விஷயம்னாலும் கஷ்டப்பட்டு செஞ்சு முடிச்சிடுவார். அதுதான் உழைப்பாளர்களுக்கு அவர் பிறந்தநாள் இருக்குங்கிறது. அதையும் எப்படி பார்க்குறீங்க? ரெண்டு கோஇன்சிடென்ட்டாக என்னான்னு தெரியல, ஆனால் சரியான ஒரு நாளில் அவரோட பிறந்தநாள் இருக்குன்றது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அஜித் அப்படின்னா ஒன்லைனில் என்னென்ன சொல்லுவீங்க? நெவர் எவர் கிவ் அப். அந்த ஒன்லைன், அந்த சென்டென்ஸே போதும் அவரை பற்றி சொல்கிறது. அஜித் சார் ஃபஸ்ட்டு பிடிக்க ஆரம்பித்ததே அவருடைய பேச்சு தான். சில விஷயம்லாம் வந்து இப்போ எல்லாரோட ஆக்டரும் அப்படி சொல்லுவாங்களாம் எனக்கு தெரியல. அவருடைய ஆக்டர் அவர் சொல்கிற விஷயந்தான் ரொம்ப பிடிக்கும். இப்படி இருங்க, இப்படி பண்ணுங்க, இப்படி செய்யுங்க, ஃபேமிலியை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிற விஷயந்தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயமே. எப்போதுமே நான் பார்த்ததுலேருந்து எனக்கு ஒரு ரோல் மாடலாக அவரோட கேரக்டர்லாம் நிறையா அவர மாதிரி இருக்குன்னா நிறைய நான் இது வரைக்கும் நான் அப்படியே பின்னாடி அதை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கேன். இப்பயும் இல்லை, இனிமேலும் என்னோடய லைஃப்பில் ஃபுல்லாகவே தலையோட ரோல் மாடலாக தான் இருப்பேன் நான். அவர் சொல்கிற விஷயத்தெல்லாம் இன்னமும் நிறையா நான் கற்றுக்கிறேன். சில விஷயம் நிறைய பேர் பேசி தான் வந்து பெரிய ஆளாவாங்கன்னு, எங்கள் தலை எப்போதும் பேசவே மாட்டாப்புல. ஏன்னா அவர் சொல்கிற விஷயம்லாம் ஒவ்வொன்றும் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு கிஃப்டான விஷயம். அதெல்லாம் வந்து யாருமே அப்படிலாம் சொல்லி யாரையும் ரசிகர் அப்படி வளர்க்க மாட்டாங்க. மன்றம் வேணாம், அது வேணாம், எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லியும் கூட இவ்வளோ ரசிகர் இருக்காங்கன்னா தலையோட அந்த கேரக்டர் தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயமே. அதனால் தலை எப்போதுமே லைஃப்பில் ரொம்ப நாள் சந்தோஷமாக இருக்கணும். தலைக்கு எப்போதுமே உயிரோட உயிராக ரசிகராக இருக்கும்.